கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ சத்குரு ஸ்வாமினஹா ஜெய். வாகீஷாத்யா ஸ்வமனசஹ சர்வார்த்தானாம் உபக்ரமே இன்னத்வா க்ருதக்ருத்யாஸ்ய ஹோதன்னமாமி கஜானனம் தோர்பிர்யுக்தா சதுர்பிஸ்படிகம் அனிமயீ மக்ஷமாலாம் ததானா ஹஸ்தேனேகேன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகம் சாபரேன பாசா குந்தேந்து சங்கஸ்படிகமனிநிபா பாசமானா சமானா சாமேவாக்தேவதேஜம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா. சதுர்தச சுவித்யா சுரமதேஜா சரஸ்வதி சா தேவீ கிருபயா மஹ்யம் ஜிஹ்வா சித்திம் கரோதி ச மூகம் கரோதி வாசாளம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் பிஷஜே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தஜே நம. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சனசலாகஜா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ரீகுருப்யோ நம. நமசிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பராஸ்லிஷ்டவபுர்தராபியாம் நகேந்திரகன்யாவிருஷகேதனாபியாம் நமோ நம சங்கரபார்வதீபியாம். கரசரணகிருதம் வா கர்ம வா காஜஜம் வா ஸ்ரவணநயனஜம் வா மானசம் வா பராதம் விஹிதமவிஹிதம் வா சர்வமேதத் க்ஷமஸ்வ சிவசிவகருணாப்தே ஸ்ரீமஹாதேவசம்போ. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜஜமுதீரஜேத். நமோ தர்மாய மஹதே நம கிருஷ்ணாய வேதசே ப்ராஹ்மணேப்யோ நமஸ்கிருத்ய தர்மான் வக்ஷ்யாமி சாஸ்வதான். சத்யோவாச மாசானாம் து கதம் நாமாசமாச கார்த்திகோ வர பிரியஸ்தே தேவதேவேஷ காரணம் தத்ர கத்யதாம். ஸ்ரீகிருஷ்ண உவாச சாதுபிருஷ்டம் த்வஜா காந்தே ஸ்ருணு ஸ்ரீகாக்ர மானச பிருதோர்வைண்யஸ்ய சம்வாதம் மஹர்ஷேர்நாரதஸ்ய ச ஏவமேவ புரா பிருஷ்டஃ நாரதஃ பிருதுநாப்ரவீத். சர்வேஸ்வரனான பகவானுடைய ஓர் அனுகிரகத்தோடு கூட ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தை முன்னிட்டும் இந்த கார்த்திக மாசத்தை அனுசரித்து கார்த்திக மாச வேத பாராயணத்தை தொடர்ந்து செய்துன்னு வரோம். கூடவே இதிகாச புராண பாராயணங்களும் அதோடு கூட புராண ஸ்ரவணமும் செய்துன்னு வரோம் இந்த கார்த்திக மாசத்தில். கார்த்திக மாச மகாத்மியம் அப்படின்னு ஸ்கந்த புராணத்தில் மிகவும் விசேஷமாக வியாசாச்சாரியால் அனுகிரகம் செய்திருக்கார். புராண ஸ்ரவணம் என்பது மிகவும் முக்கியம். நாம் கட்டாயம் தினமும் புராணத்தை ஸ்ரவணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி புராண ஸ்ரவணத்தினால மனசாந்தி கிடைக்கிறது. நாம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு தர்மங்களுடைய அர்த்தமும் அந்த தர்மங்களை செய்வதற்கான காரணங்களும் நமக்கு தெரிய வருது. ஆகையினாலே புராண ஸ்ரவணம் என்பது மிகவும் முக்கியம். அப்படி மகாபுராணங்கள் 18 முக்கியமாக உள்ள புராணம் ஸ்காந்த புராணம். இந்த ஸ்காந்த புராணத்தில் விஷ்ணு கண்டம் வைஷ்ணவ கண்டம் அப்படின்னு ஒரு கண்டம் இருக்கு, ஒரு பாகம். அதுல 4வது பாகமாக கார்த்திக மாச மகாத்மியம் அப்படின்னு அனுகிரகம் செய்திருக்க. அதாவது இந்த கார்த்திக மாசத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருகின்றன, அந்த விசேஷங்களில் நாம் செய்ய வேண்டியதான பூஜை விரதம் ஸ்நானம் ஜபங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு இந்த புராணம் விரிவாக காண்பிக்கிறது. ஒவ்வொன்றுக்கும்
சரித்திரத்தையும் கூடவே காண்பிக்கிறது. அப்படி நேற்றைய தினம் வனபோஜனம் என்கிற ஒரு விசேஷத்தை விரிவாக பார்த்தோம். வனபோஜனம் என்பது என்ன, அதை எங்கு செய்யணும், யார் இது போல முன்னர் செய்திருக்கா அப்படிங்கிறத விரிவாக நாம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சத்யபாமா பகவானிடத்தில் கேட்கிறாள், மாசா நாம் து கதம் நாம சமாசா கார்த்திகோ வரஹா பிரியஸ்தே தேவ தேவேஷ காரணம் தத்ர கச்சதாம். இந்த 12 மாசங்களுக்குள்ள இந்த கார்த்திக மாசத்திற்கு இவ்வளவு விசேஷங்கள் சொல்லப்படுறதே, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத உங்கள் வாயால சொல்லி கேட்கணும், ஹே தேவதேவேசா நீங்கள் சொல்லணும் என்று கேட்க, ஸ்ரீகிருஷ்ண உவாச சாது பிருஷ்டம் துவயா காந்தே ஸ்ருணுஸ்வீகாகிர மானசா பிருதோர்வைன்யஸ்ய சம்பாதம் மகர்ஷேர் நாரதஸ்ய. ரொம்ப நன்னா கேட்டே, ஹே காந்தே உன்னுடைய கேள்விக்கு நான் பதிலாக தர்மங்களை சொல்றேன், நீ கவனமாக கேள். இது நானாக சொல்றதில்லை, முன்னர் நாரதர்னால பிருத்து வைன்யர் அவர்களால சொல்லப்பட்டது. ஏவமேவ புறா பிருஷ்டஹா நாரதா பிருத்துனா பிரவீது. நாரதர் கேள்வி கேட்க பிருத்து சொன்னார். நாரத உவாச்சா, என்ன கேள்வி கேட்டார் நாரதசுவாமின்னா, சங்கநாமாபவத் பூர்வம் அசுரஹா சாகராத்மஜா இந்திராதிலோகபாலானாம் அதிகாராஞ்சஹாரஹா சுவர்ணாத்ரிகுஹாதுர்க சம்ஸ்திதாஹ த்ரிதசாதஜஹ தத்வீக்ஷயாம் பபூவஸ்தே ததா தைத்யோ வ்யசாரஜத். பிருத்துனா பிருஷ்டஹா, பிருத்து கேட்க நாரதசுவாமி பதில் சொல்றார். இதுக்கு என்ன சொன்னார்னா, சங்கநாமா அபவத் பூர்வம் அசுரஹா சாகராத்மஜா, முன்னர் ஒரு சமயம் சாகராத்மஜம் சமுத்திரத்தினுடைய பிள்ளை சங்கன்னு பேரு ஓர் அசுரன் முன்னர் வாழ்ந்து வந்தான். இந்திராதி லோகபாலானாம் அதிகாரான் ஜஹாரஹா, அவன் அசுரனானத்தினால அசுரர்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு. என்ன அப்படின்னா, நல்லோர்களை ஹிம்சிப்பது. எங்க நல்ல வஸ்துக்கள் நிறைய இருக்கோ அங்க வந்து அபகரிப்பது, இதுதான் அசுரர்களுடைய காரியம். அப்படி இந்திராதி லோகபாலகர்களுடைய லோகங்களையும் சத்தியலோகத்தையும் தேவலோகத்தையும் புடுங்கினான், அடிச்சு விரட்டிவிட்டு புடுங்கினுட்டான். சுவர்ணாத்ரி குஹா துர்க சம்ஸ்திதாக த்ரிதசாதஜா தத்வீக்ஷஜாம் பபூவுஸ்தே ததா தைத்யோ வ்யசாரஜத் கிருதாதிகாராஸ்த்ரிதசாஹ மயா யத்யபி நிர்ஜிதாஹ லக்ஷ்யந்தே பலயுக்தாஸ்தே கரணீயம் மயாத்ர கிம். பார்த்தால் ஒரு தேவதைகளும் அவரவர்களுடைய லோகத்தில் இல்லை. எங்க போனான்னா, அங்கங்க குகைகள்லையும் மலைகள்லையும் பொந்துகள்லையுமாக போய் ஒளிஞ்சென்று வாழ்ந்துன்னு வந்தா தேவதைகள் சாதுக்கள். அந்த அசுரர்கள் மாறுதட்டின்னா, இவ்வளோ நல்ல காரியம் செய்தும் என்ன பிரயோஜனம், ஒன்றும் கை கொடுக்கல பாத்தியா, நாம் நம்மளுடைய ஒரு வெற்றியை யாராலையும் பறிக்க முடியாது, யாராலி பெரிய பெரிய ராட்சசர்களாலேயே பறிக்க முடியாதுன்னா தேவதைகள்னால என்ன முடியும், ஒன்றும் செய்ய முடியாது அவர்களாலே. ஞாதம் தத்து மயா தேவாக வேதமந்திர பலான்விதாக தான் ஹரிஷ்யே ததசர்வே பலஹீனா பவந்தி வை. அவர்களுக்கு தேவதைகளுக்கு என்ன பலம் அப்படின்னா, மந்திரம், மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு அனைத்தையும் செய்து அடையிறவர்கள். அந்த மந்திரம் நல்லதை கொடுக்கும், கெட்டதை அழிக்குமா, அழிக்காது. மந்திரங்கள்லாம் எப்பொழுதும் நல்லதை தானே செய்யும், கெட்டதை அழிக்காதே அப்படின்னு தப்பு கணக்கு போட்டான் ராட்சசர்கள் அப்படி நினைப்பான். ஆனா அப்படி இல்லை, தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, நாஸ்தி யக்ஞசமோ ரிபுஹு அப்படின்னு சொல்றது. மந்திரங்கள்லாம் எப்படி அப்படின்னா, நல்லதையும் செய்யும், சரியானபடி சொல்லலைன்னா கெட்டதையும். எது மாதிரி அப்படின்னா, ஒரு நல்ல தேன் இருக்கு,
தேன் வெள்ளி கிண்ணத்துல வச்சிருக்கு. அந்த தேனை எடுத்து சாப்பிடறதுக்கு ஸ்பூனாக பிளேடு வச்சிருக்கு. அந்த பிளேடுனால தேனை தொட்டு நாக்குல தடவணும். பிளேடுல ஒட்டின் இருக்கிற தேனை நாக்குல எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? பிளேட லேசா நாக்குல தடவினாலே நாக்கு ரெண்டா போயிடும். அது மாதிரிதான் மந்திரங்கள், யஜ்யங்கள் அப்படி மாதிரி. அசிதார அவலேகணம் அப்படின்னு பேர். அசிதாராவலேகணம், அசினா கத்தி, பிளேடு. அதனால தேனை தொட்டு அவலேகணம் பண்ணணும். அவலேகணம்னா நாக்குனால நக்கிறது. அது எவ்வளவு கஷ்டமோ அதே போலதான் மந்திரங்களை கொண்டோ யாகங்களை பண்றது. நல்லதையும் செய்யும், கொஞ்சம் பிசகி தின்னா கூட ரொம்ப கெடுதலை உண்டு பண்ணிடும். அத தெரிஞ்சுக்கல ராட்சசர்கள். இது மத்வா ததோ தைத்யஹ விஷ்ணுமாலக்ஷ நித்ரிதம் சத்யலோகாஞ்சஹ ராசு வேதானாதி ஸ்வயம்புவஹ நீதாஸ்துதேன தே வேதாஹ தத்பயாப்தே நிராக்ரமண்ணே தோஜானி விவிஷுஹு யஜ்ஞ மந்த்ரபீஜ சமன்விதாஹ சன்மார்க்கமான சங்கோபி சமுத்ராந்தர்கதோ ப்ரமண்ணே நததரிசி ரதா தீத்யஹ குசிதேகத்ர சம்ஸ்திதானி அச தேவே ஸ்துதோ விஷ்ணுஹு போதிதஸ்தானு வாசகா. மாறு தட்டி கொண்டு அந்த சங்கனை முன்னிட்டு ராட்சசர்கள் அத்தனை லோகங்களையும் பறிச்ச, அத்தனை லோகங்களையும் தன்வசப்படுத்திக் கொண்டு தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்திக் கொண்டு இந்த தேவதைகள்லாம் எங்க அப்படின்னு தேடி எல்லாரையும் முதுகுல ஒரு வார் வாரிட்டு விடணும் அப்படின்னு தேடுறான். தேவதைகள்லாம் எங்க இருக்கானே தெரியல, கண்ணில் படல. பார்த்தால் பகவான் சயனம் பண்ணிட்டு இருக்கார். பார்க்கடல் க்ஷீரசாகரத்தில் பகவான் சயனம் பண்ணிட்டு இருக்கார். பகவான் கண்ணப்பட்டார். பாக்கி பேரெல்லாம் எங்க இருக்கான்னு தேடினா கிடைக்கவே இல்லை. தேவதைகள்லாம் நம்மளை தேடின்னு இருக்காம என்னைக்கு இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சிடுவானேன்னு தேவதைகள்லாம் பயந்து இப்படி பகவான ஸ்மரிச்சுண்டா. அத்தனை பேரும் ஒரு இடத்துல போய் எங்கேயோ ஒளிஞ்சின் இருக்கா அப்படின்னு மும்மரமா தேடுறான். அச தேவே ஸ்ததோ விஷ்ணு போஜிதஸ்தா நுவாச்சா. தேவதைகள்லாம் பயந்து பகவான ஸ்தோத்திரம் பண்றான். ருத்ரம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்றான். பகவான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றது? ருத்ரம் சொல்லணும். உடனே ருத்ரத்தை ஆரம்பிக்கும். பகவான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிரமத்தை காண்பிக்கிறது தான் ருத்ரம். வேதத்துல ருத்ர பிரசனம், பகவான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றது அப்படிங்கிற முறையை காண்பிக்கிறது. ருத்ரோவா ஜேஷஜ தக்னி ருத்ரோவா ஜேஷ தீதே தனுபூ கோரான்யா சிவான்யா. பரமேஸ்வரனுக்கு ரெண்டு விதமான சரீரம், கோராதனுஹும் சிவாதனுஹும். உக்ரமான சரீரம் ஒன்னும் சாந்தமான சரீரம் ஒன்னும். இந்த இரண்டு விதமான சரீரத்தையும் ஸ்தோத்திரம் பண்றதுதான் ருத்ரம். இது ருத்ரம்ங்கிறது பரமேஸ்வரனை தானே குறிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது, அத்தனை தேவதைகளையும் குறிக்கிறது ருத்ரம்ங்கிறது. ஆகையினாலே அத்தனை தேவதைகளையும் ருத்ரம் சொல்லியே பிரார்த்தனை பண்ணலாம், பூஜை பண்ணலாம். ருத்ரம் சொல்லாம அபிஷேகம் எங்கேயுமே கிடையாது. அதே போல எந்த தேவதைகளுக்கு அர்ச்சனம் பண்றதா இருந்தாலும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியே அர்ச்சனை பண்ணலாம். அத்தனை தேவதைகளுக்கும் பொருந்தக்கூடியது விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமாவளியை கொண்டே பரமேஸ்வரனையும் ஆராதிக்கலாம், பூஜை பண்ணலாம், சஹஸ்ரநாமம் பண்ணலாம், நாராயணரையும் பூஜை பண்ணலாம், சுப்பிரமணிய சுவாமியையும் பூஜை பண்ணலாம், மகாகணபதியையும் பூஜை பண்ணலாம். எல்லா தேவதைகளையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கொண்டே பூஜை பண்ணலாம். அதே போலதான் ருத்ரன் சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம்ங்கிற முறையில தேவதைகள் பகவான நினைச்சுட்டு ருத்ரம் சொல்ற. பகவான் தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ணினர். விஷ்ணு ருவாச வரதோஹம் சுரகணாஹ கீதவாத்யாதி மங்களைஹி ஊர்ஜஸ்ய சுக்லைகாதிஸ்யாம் பவத்பிஹ் பிரதிபோதிதஹ அதஸ்தேஷா ச தர்மாண்யாசாதீவ பிரஜீதிதா மம வேதாசங்கஹிருதா சர்வே திஷ்டம் ஜுதக சம்ஸ்திதா தானானயாம்யஹம் தேவாஹ ஹத்வா சாகரமனந்தனம் அத்ய பிரபிருதி வேதாஸ்து மந்திரபீஜ சமன்விதாஹ. அப்போ பகவான் எழுந்த உடனே இது என்ன காலம் அப்படின்னு கேட்ட. பார்த்தால் உத்தான ஏகாதசி,
உத்தான ஏகாதசி அன்னைக்கு பகவான் எழுப்பியிருக்கா தேவதைகள் ருத்ரன் சொல்லி. இந்த உத்தான ஏகாதசி அன்னைக்கு பகவான் எழுந்துட்டதுனால நான் இன்னைக்கு எழுந்துட்ட உடனேயே எனக்கு ரொம்ப சாந்தமா இருக்கு, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய காமனைகள் அனைத்தும் நிறைவேறது, முக்கியமாக உங்களிடமிருந்து அசுரர்கள் பறித்துக்கொண்ட அனைத்து ஐஸ்வர்யங்களும் முக்கியமான ஐஸ்வர்யமான வேதமும் திரும்ப கிடைக்கும், உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம்னு பகவான் சொல்லி ஊர்ஜஸ் சுக்லே காதஷ்யாம் பவத்பிஹி பிரதிபோதிதா. நீங்கள் இந்த ஊர்ஜ மாசம், ஊர்ஜ மாசம்னா கார்த்திக மாசம், மதுஷ்ச மாதவஷ்ச சுக்ரஷ்ச சுஜிஷ்ச நபஷ்ச நபஷ்ச ஸ்ரேஷ்ச்சோர்ஜஷ்ச. மது மாசம்னா சித்திர, சித்திரையிலிருந்து ஆரம்பிச்சால் ஊர்ஜ மாசம்னா கார்த்திக மாசம். இந்த கார்த்திக மாச சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் என்னை எழுப்பி விட்டதுனாலே அத்தேஷாச்சு திருமான்ய சாத்தீவ பிரீத்திதாமமா, எனக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடியதான நாள் இந்த உத்தான ஏகாதசி. வேதா சங்ககிருதா சர்வே திஷ்டம் துடகசம் ஸ்திதாக, கவலைப்பட வேண்டாம், சங்கன் என்கிற அசுரனாலே அபகரிச்சின் போகப்பட்ட வேதம் முதலியதான ஐஸ்வர்யங்கள் திரும்பவும் கிடைக்கும். தானா நயாம்யகம் தேவாக ருத்வாசாகர நந்தனம், நான் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அத்ய பிரபிருதி வேதாஸ்து மந்திரபீஜ சமன்விதாக, இன்றைய தினம் உங்களுக்கெல்லாம் வேதம் கிடைச்ச தினம் அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கோங்க. பிரத்யப்தம் கார்த்திகே மாசி விஸ்ரம விஸ்ரமம் தொப்சு சர்வதா காலேஸ்மின் ஏ பிரகுர்வந்தி பிராதஸ்நானம் நரோத்தமாக. இந்த ஒவ்வொரு வருஷமும் நான் எழுந்திருந்ததான இந்த உத்தான ஏகாதசி அன்றைக்கு யார் யாரெல்லாம் புண்ணிய நதிகளிலே ஸ்நானம் பண்றாரோ, யார் வேதபாராயணம் பண்றாரோ, அவர்களுக்கு அனைத்து காமனைகளும் சித்திக்கும், என்னுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்கும். தேசவேஜாபிரதைஹி சுஸ்நாதாஸ்துர்ணசம்சய அத்ய பிரபத்தியகமபி பவாமி ஜலமத்யதா பவந்தோபி மயா சார்த்தம் ஆயாந்து சுமுனீஸ்வர கார்த்திகவ்ரதினாம் சேந்திர ரக்ஷாகாரியாத் த்வஜா சதா இத்யுக்தா பகவான் விஷ்ணு சபரீதுல்ய ரூபதிர்க. பகவான் இன்றைய தினம் நீங்கள் பெரிய உற்சவமாக கொண்டாடணும் இந்த உத்தான ஏகாதசியை. அன்றைய தினத்தில ஸ்நானம் பண்றது, அன்றைய தினத்தில என்னை பூஜிப்பது, வேதத்தினால என்னை ஆராதிப்பது, இவைகள்னாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் இழந்ததை அனைத்தும் அடைந்து விடுவீர்கள் அப்படின்னு பகவான் அனுகிரகம் செய்துட்டு இத்யுக்தா பகவான் விஷ்ணு சபரி துல்லிய ரூபதிர்கு காத்தபாத ஜலே விந்திய வாசினா கஸ்ய பஷ்யதா ஹத்வா சங்காசுரம் விஷ்ணு பதரீவனமாகமத் தத்ராஹூய ரிஷீன் சர்வான் இதமாஜ்ஞா வய பிரபு. அப்படி சபரீ ரூபம், மாறுவேஷம், மாறுவேஷத்தை பகவான் எடுத்துட்டு ஆகாசத்திலிருந்து பதார்னு குதிச்சார் சமுத்திரத்துல. சமுத்திரத்துல கொண்டு போய் ஒளிய வச்சிருக்கான் வேதம் ஐஸ்வர்யங்களை அனைத்தையும். பகவான் அவனை வதம் பண்ணி அனைத்து ஐஸ்வர்யங்களையும் எடுத்துன்னு வந்தார் பகவான். ஹத்வா சங்காசுரம் விஷ்ணு பதரீவனமாகமது, சங்காசுரனை வதம் பண்ணி அனைத்து ஐஸ்வர்யங்களையும் எடுத்துட்டு பதரீவனத்திற்கு வந்து சேர்ந்தார். பதரீவனம்னா பதரீஃபலம்னா இழந்த மரம், நிறைய உள்ள ஒரு காட்டுக்கு வந்து சேர்ந்தார், பதரீவனத்திற்கு வந்து சேர்ந்தார். தத்ராஹூஜ ரிஷீன் சர்வானி இதமாஜ்ஞா பயத் பிரபு. அங்க வந்து ரிஷிகளை வரவழைச்சி இந்த வசனத்தை பகவான் சொன்னார். விஷ்ணு ரூபாச்ச ஜலாந்தர விசீர்ணாம் ஸ்தான் யூயம் வேதான் பிரமார்கதா ஆனயத்தம் சத்வரிதாஹ சாகரஸ்ய ஜலாந்தராத் தாவத் பிரயாகம் திஷ்டாமி தேவதா கணசஞ்யுதா. ஜலாந்தர விசீர்ணாம் ஸ்தான் யூயம் வேதான் பிரமார்கதா. ரிஷிகளை பார்த்து சொன்னார், ஜலத்திற்கு மத்தியத்தில் உள்ள வேதத்தை தங்களிடம் என்னுடைய அனுகிரகத்தினால தங்களிடம் கிடைக்கும், நீங்கள் இந்த வேதத்தை நீங்களும் காப்பாற்றணும், உங்களை சேர்ந்தவர்களுக்கும் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் இதை எடுத்துன்னு வரணும், அடுத்த அடுத்த தலைமுறைக்கு இந்த வேதத்தை எடுத்துன்னு வர வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்குன்னு
மகர்ஷிகளிடத்திலே பகவான் சொல்லி, அதுவரையிலும் நான் சாகரத்திலேயே வாசம் பண்றேன், பிரயாக சாகரத்திலேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் பகவான். நாரத உவாச ததஸ்தைஹி சர்வ முனிபிஹி தபோபல சமன்விதைஹி உத்ருதாச்ச சபீஜாஸ்தி வேதாஜிக்ஞ சமன்விதாஹ தேஷு யாவன்மிதம் நேன லப்தம் தாவத்தி தஸ்ய தத் சசஜேவ ரிஷிர்ஜாதஹ தத்தத் பிரபதி பார்த்திவ அத சர்வேபி சங்கம்ய பிரயாகம் முனஜோ ஜிஜுஹு விஷ்ணவே சவிதாத்ரேதே லப்தான் வேதான்ய வேதஜன். அப்படி நீங்கள் அந்த வேதத்தை காப்பாற்றி வேதத்தை கொண்டு வந்து என்னிடத்திலே சமர்ப்பணம் பண்ணணும், அதுவரையிலும் நான் பிரயாகத்திலே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பகவான் செல்ல, ரிஷிகளும் அவர்களுடைய தப்போபலத்தினாலே அந்த வேதத்தை அனைத்தையும் யஜ்ஞத்தோடு கூட பகவானிடத்திலே கொண்டு போய் சமர்ப்பணம் செய்தார். அத சர்வேபி சங்கம்ய பிரயாகம் முனஜோஜுஹு பகவானிடத்திலே சமர்ப்பணம் பண்றதுக்காக பிரயாகத்தை நோக்கி போனார்கள். விஷ்ணவே சவிதாத்ரேதே லப்தான் வேதான் நியவேதன். அவர்கள் காப்பாற்றின் வந்த வேதத்தை, அவர்கள் கொண்டு வந்த வேதத்தை பகவானிடத்திலே சமர்ப்பணம் செய்தார்கள். லப்வா வேதான் சமக்ராம்ஸ்து பிரம்மா ஹர்ஷ சமன்வித அயஜத் வாஜமேதேன தேவரிஷி கணசஞ்சுத யஜ்ஞாந்தே தேவதா சர்வே விஜ்ஞப்திம் சக்ருரஞ்சசா. அப்போ தேவதைகளை திரும்பி வரணும். வேதம் கிடைச்சிட்டதானால் அனைத்தும் கிடைச்ச மாதிரி. அனைத்துக்கும் மூலம் எது? வேதம் தான். ஒரு அதனாலதான் நமக்கு உபநயனத்தும் பொழுது காயத்ரி உபதேசம் பண்ற காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரம் என்ன கொடுக்கும் அப்படின்னா அனைத்தையும் கொடுக்கும். அதான் உபநயனம் வித்யார்த்தஸ்ய சுஜித சக்கஸ்காரா அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்ற. உபநயனம்ங்கிறது வித்யார்த்தஸ்ய சுஜிதா சக்கஸ்காரா, வேதத்தில் சொல்லப்பட்டபடி பண்ணக்கூடியதான ஒரு சம்ஸ்காரம் உபநயனம்ங்கிறது. எதற்காக? வித்யார்த்தஸ்ய படிப்பு என்கிற ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்காக. அதுதான் உபநயனம். அதிலிருந்து ஆரம்பிச்சு அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் வேணுமோ அவ்வளவையும் அந்த காயத்ரி அனுகிரகம் பண்ற. காயத்ரி மாத்திரசாரோபி. மகர்ஷிகள்லாம் அனைத்தையும் அடைஞ்ச வாழ்க்கையில மகர்ஷிகள் படிச்சா, புஸ்தகங்கள்லாம் எழுதினா, அவர்களும் கல்யாணம் செய்துண்டா, அவர்களுக்கும் குழந்தைகள் பிறந்தது, குழந்தைகளுக்கும் படிப்பை சொல்லிக் கொடுத்தா, குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணினா, குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறந்தது, இப்படி மகர்ஷிகள்லாம் பார்த்தா அவர்களுக்கு என்ன மூலதனம்? யாராவது பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காளா? மகர்ஷிகள் வசிஷ்டருக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்கா? பாரத்வாஜருக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்கா? கிடையாது. அவர்களுக்கு என்ன பெரிய பேங்க் எதுன்னா காயத்ரி தான். காயத்ரியை கொண்டே அனைத்தையும் அடைஞ்சா மகர்ஷிகள். அதான் மகாபிரிவா சொன்னான். மகாபிரிவா தகப்பனார் மகாபிரிவாவில் போய் பார்க்கும்பொழுது மகர்ஷிகளுடைய சரித்திரங்கள்லாம் பாரு, மகர்ஷிகள்லாம் எப்படி வாழ்ந்தா அப்படின்னு பார், அது மாதிரி வாழ்ந்துள்ளாம் அப்படின்னு சொன்னான். மகர்ஷிகள்லாம் எப்படி வாழ்ந்தான்னு புராணங்கள் தான் சொல்றது. நாம் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா மகர்ஷிகள்லாம் காடுகள்ல வாழ்ந்தா, காட்டுல ஒரு குடிசை போட்டுண்டு, குடிசையில அங்க கிடைக்கிற பழங்கள், அங்க கிடைக்கிற காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்டு அப்படியே இருந்தான்னு நாம கேலண்டர்ல படம் மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கோம். மகர்ஷிகளுடைய அப்படிதான் கேலண்டர்ல அப்படிதான் போடுவோம். மகர்ஷிகள்லாம் எப்படி வாழ்ந்தான்னா பெரிய ஜடை, தலைக்கு மேல பெரிய ஜடை, தாடி, மீசை, குடிசை, அப்படி வாழ்ந்தான். அப்படி இல்லை, மகர்ஷிகள்லாம் சௌக்கியமா தான் வாழ்ந்தான். என்ன அபார்ட்மெண்ட் கட்டி வாழல, அவ்வளவுதான். மகர்ஷிகள்லாம் அவர்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அவர்கள் வீட்டை அமைச்சிருந்து வாழ்ந்தான். அது மாதிரிதான் நாம் ஒவ்வொருவரும் வாழும். அவர்கள் அனைத்தையும் அடைஞ்சா வாழ்க்கையில, வித்தையை அடைஞ்சா, அனைத்தையும் எப்படி அடைஞ்சான? ராஜாக்களே மகர்ஷிகளை போய் பார்த்துதான் அனைத்தையும் அடைஞ்சா. புராணங்கள்ல சரித்திரங்கள்லாம் பார்த்தா அவர்களுக்கு சிரமம் வந்த உடனே நேரம் மகர்ஷிகள்கிட்ட போவா. மகர்ஷிகள்கிட்ட போய் மாதிரி எனக்கு கடன் தொல்ல வந்துடுச்சு, நீங்கள் தான் உபாயம் சொல்லணும் அப்படின்னு போனான். பணம் வேணும்னா பேங்க்கு தானே போனோம். பண கஷ்டம் வந்தா பணம் இல்லாத வேண்டிய போறது, பணம் இருக்கிறவன்ட்ட தானே போகணும் அப்படின்னா மகர்ஷிகள்கிட்ட பெரிய ஐஸ்வர்யம் இருந்தது. என்ன? காயத்ரி மந்திரம்.
இந்த மந்திரங்கள்ங்கிற ஐஸ்வர்யம் அவர்கள்ட்ட இருந்தது. அந்த ஒரு ஐஸ்வர்யம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. ஏஷவோஸ்து இஷ்டகாமதுகு அப்படின்னு பகவத்கீதை சொல்றது. சஹஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்து இஷ்டகாமதுகு அப்படின்னு சொல்றார் பகவான். பிரம்மா பிரஜாபதி என்ன பண்ணினார்னா, வேதத்தையும் வேதத்தில் சொன்ன யஜ்ஞங்களையும் கொடுத்து, நம்மிடத்திலே கொடுத்து, சஹஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா பிரஜைகளை சிருஷ்டி பண்ற பொழுது மந்திரங்களையும் யஜ்ஞங்களையும் சேர்த்து கொடுத்து சொன்ன அனேன பிரசவிஷ்யத்வம், இதை கொண்டு நீங்கள் அனைத்தையும் அடையலாம். ஏஷவோஸ்து இஷ்டகாமதுகு, இந்த மந்திரங்கள் யஜ்ஞங்கள் தான் காமதுக் அப்படின்னா காமதேனு ஒரு பசு. நம்மிடத்துல உள்ள பசு பாலை மாத்திரம்தான் கொடுக்கும், ஆனால் காமதேனுங்கிற பசு என்னென்னலாம் வேணுமோ அவ்வளவையும் கொடுக்கும். வீட்டையும் கொடுக்கும், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், படிப்பையும் கொடுக்கும், அனைத்தையும் கொடுக்கக்கூடியதுக்கு காமதேனு பேர். தேவலோகத்து பசு இந்த யஜ்ஞம் வேதம் யஜ்ஞங்கள் இதுதான் காமதுக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, தேவான் பாவயதானேன தேதேவா பாவயந்தவஹா, இந்த மந்திரங்களை உங்களிடத்தில் கொடுப்பவர்கள் யாரு? தேவதைகள். தேவதைகள் தான் மந்திரங்களையும் கொடுத்து இந்த சரீரத்தையும் கொடுத்து ஆரோக்கியமான நல்ல ஞாபக சக்தி உள்ள ஒரு மூளையோடு கூட ஒரு தேகத்தை நமக்கு தேவதைகள் கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறா? கடனா கொடுக்கிறா? எதற்காக கொடுக்கிறான்? தேவான் பாவயதா இஷ்டான் போகான் ஹிவோ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ஞ பாவிதாஹ. தேவதைகள் இந்த இஷ்டம் போகங்களை கொடுக்கிறா. இஷ்டம் போகம்னா நல்ல படிப்பு, நல்ல மனைவி, நல்ல தாயார் தகப்பனார், நல்ல குழந்தைகள், வீடு வாசல் வாகனம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுக்கிறா. எதற்காகனா தாஸ்யந்தே யஜ்ஞ பாவிதாஹ, இதை கொண்டு நீங்கள் உங்கள் கடனை தீர்க்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுக்கிறா. கொடுத்துட்டு என்ன சொல்றான்னா, தைர் தத்த அனப்பிரதாயேப்யஹ யோபுங்தே ஸ்தேனயே வசஹ. இதெல்லாம் கடனா கொடுத்துருக்கா. யாரு கொடுத்த? மனைவி, குழந்தைகள், ஐஸ்வர்யம், இதை கொண்டு தன்னுடைய கடமைகளை செய்து தேவதைகளுக்கு செய்யலையோ, தைர்தத்த அனப்பிரதாஜீபியா யோபுங்கே தானே அனுபவிச்சு தீக்கிறானோ, ஸ்தேன ஏவசா அவன்தான் உண்மையான திருடன் அப்படின்னு. ஸ்தேனஹான திருடன், அவன்தான் உண்மையான திருடன் அப்படின்னு சொல்லி, தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹா. தேவான் பாவயத அனேன, இந்த வேத மந்திரம் யஜ்ஞங்களை கொண்டு யஜ்ஞங்களினாலே தேவான் பாவயதா, தேவதைகளுக்கு நீங்கள் செய்யணும். தே தேவா பாவயந்துவஹா, உங்களுக்கு தேவதைகள் என்ன என்ன செய்யணுமோ அதை செய்வார்கள். பரஸ்பரம் பாவயந்தஹா ஸ்ரேயஃபரம வாப்ஸ்யதா. இப்படி நீங்கள் தேவதைகளுக்கு கொடுப்பதும் தேவதைகள் உங்களுக்கு கொடுப்பதுமாக பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கல் வாங்கல் மூலமாக ஸ்ரேயஃபரம வாப்ஸ்யதா பரம் ஸ்ரேயா அவாப்ஸ்யதா. பரம் ஸ்ரேயான மோக்ஷம், மோக்ஷத்தையே நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு பிரம்மா பிரஜாபதி அனுகிரகம் பண்ணி கொடுத்ததாக பகவான் சொல்றார். அப்படி வேதம் யஜ்ஞங்களை நமக்கு ஐஸ்வர்யமாக கொடுத்த ரிஷிகளுக்கெல்லாம் அதுதான் பலம். ஆயுஷோ தீர்க்கசந்தியத்வாது தீர்க்கமாயுர வாப்னுயுஹு. தேவதை ரிஷிகள்லாம் ரொம்ப தீர்க்காயுசாக வளர்ந்தா, தீர்க்காயுசாக இருந்தா மகரிஷிகள்லாம். அவள்லாம் எந்த டாக்டரை வச்சிருந்தா? ஃபேமிலி டாக்டரா மகரிஷிகள்லாம் இல்லையா? இந்த நாள்ல இப்படி சொல்றா, இந்த நாள்ல ஃபேமிலி டாக்டர் கட்டாயம் வேணும். அப்போ 35 வயசு தாண்டித்தினாலே பிபி டெஸ்ட் பண்ணிக்கணும், சுகர் டெஸ்ட் பண்ணிக்கணும், அப்பவும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு அப்படி இருந்தால் ஒரு 75 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு சொல்ற. மகரிஷிகள்லாம் 300 வயசு வாழ்ந்தா, அவெல்லாம் என்ன நம்பி வாழ்ந்துனதா அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம்? அப்ப காற்று நன்னா இருந்தது, பூமி நன்னா இருந்தது, ஆரோக்கியமான உணவு கிடைச்சது, நன்றாக இருந்தது, ரிஷிகள்லாம் தீர்க்காயுசாக வாழ்ந்தார்.
அப்படின்னு சொல்ற. மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தா, வேதம் யஜ்யங்களை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்ததுனாலே தீர்காயுசாக வாழ்ந்தா. அது இல்லைன்னா, மந்திரம் இல்லைன்னா நமக்கு ஆயுஷம் நம்ம கையில இல்லை. மந்திரங்கள் காயத்ரி மந்திரத்தை கொண்டு அனைத்தையும் சாதிச்சா மகரிஷிகள். அப்படி மகரிஷிகளுடைய சரித்திரங்கள்லாம் உண்டு. யாஜ்ஞவல்கியர்னு ஒரு மகரிஷி, அவர் புதுசாக ஒரு வேதத்தையே நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தார். தெரியாமல் இருந்த வேதத்தை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்னு யாஜ்ஞவல்கியருடைய சரித்திரம். அதாவது யாஜ்ஞவல்கியர்னு ஒரு மகர்ஷி, அவர் வேத பாடசாலையில அத்தியனம் பண்ணிட்டு வர, யஜுர்வேதம் அத்தியனம் செய்துன்னு வர. அந்த பாடசாலை ஒரு ராஜாவினுடைய ஆட்சிக்குள்ள இருக்கு. அந்த ராஜாவுக்கு ஒரு வியாதி, ஏதோ கர்ம வசாத்து பாப கர்ம வசாத்து ஏதோ ஒரு வியாதி வந்துடுச்சு. அந்த வியாதியினாலே ரொம்ப கஷ்டப்பட்டான் அந்த ராஜா. அப்போ வியாதி வந்தா முதல்ல யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா டாக்டரை பார்க்கணும்னு நாம சொல்லுவோம். ஆனால் தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, முதல்ல மந்திரம் தெரிஞ்சவர்களை பார்க்கணும். இது மாதிரி ஒரு வியாதி வந்திருக்கு, என்ன காரணம் அப்படின்னு மந்திரம் அத்தியனம் செய்தவர்கள்ட்ட கேட்டால் அதற்கெல்லாம் அற்புதமான மந்திரங்கள் இருக்கு. மந்திரத்தினாலே சாதிக்க முடியாதது ஒண்ணுமே கிடையாது. அனைத்தையும் மந்திரங்களினாலேயே சாதிக்கலாம். ஆரோக்கியத்தையும், பணம் காசு நிறைய வேணுமா, மந்திரம் இருக்கு. வியாதி போகணுமா, மந்திரம் இருக்கு. மன அமைதி கிடைக்கணுமா, மந்திரம் இருக்கு. வீடு வாங்கணுமா, மந்திரம் இருக்கு. வண்டி வாங்கணுமா, மந்திரம் இருக்கு. அனைத்துக்கும் மந்திரம் இருக்கு. ஆயுஷ் விருத்தி ஆகணுமா, மந்திரம் இருக்கு. அப்படி மந்திரங்கள் அத்தியனம் பண்ணவர்கள்ட்ட கேட்கணும். அந்த ராஜா அந்த பாடசாலைக்கு வந்த வந்து அந்த வாத்தியார் நமஸ்காரம் பண்ணி, இப்படி இருக்கு, இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்க, அவர் வேதத்தில் அற்புதமான மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தலையில விட்டுக்கணும், அபிஷேகம் செய்துன்னு வந்தால் உடம்பு சரியா போயிடும், தொடர்ந்து செய்துன்னு வரணும் அப்படின்னு அவர் சொல்லி, நான் செய்து உங்களுக்கு அந்த பிரசாதத்தை தரேன் அப்படின்னு சொல்லி, தினமும் காலம்பரம் எழுந்ததும் பிரம்மயஜ்ஞ பிரசனம் ஆன உடனேயே அந்த மந்திர ஜபம் பண்ணி அந்த கலச தீர்த்தத்தை எடுத்துன்னு போய் அந்த ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணி அக்ஷதையை மந்திரம் சொல்லி ராஜாவுக்கு போட்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு காரியம் நடக்கிறது. தினமும் அந்த வாத்தியார் போறார், ராஜாவை பார்த்து அந்த தீர்த்தத்தை ராஜாவுக்கு புரோக்ஷணம் பண்ணி அந்த அக்ஷதையை போட்டுட்டு வரார். இப்படி தொடர்ந்து நடக்கிறது. ஒரு நாள் அந்த வாத்தியாருக்கு போக முடியல, ராஜாவுக்கு புரோக்ஷணம் பண்றதுக்கு போக முடியல. பாடசாலையில குழந்தைகள் நிறைய இருந்தா, அதுல ரொம்ப சூட்டிக்கையாக உள்ள குழந்தை ஒருத்தர், அவரை கூப்பிட்டு இந்த கலச தீர்த்தத்தை கொடுத்து நேராக அரண்மனைக்கு போ, மந்திரம் சொல்லி ராஜாவுக்கு இந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணு. அக்ஷேபியான் தேனாசிகாபியான் கர்ணா அபியான் சுபுகாததி அப்படின்னு ஆரம்பமா இருக்கு. சிரசிலிருந்து ஆரம்பிச்சு கால் பாதம் வரைக்கும் உள்ள அனைத்து அங்கங்களிலும் உள்ள வியாதி போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் இது. இந்த மந்திரத்தை சொல்லி அந்த ராஜாவுக்கு புரோக்ஷணம் பண்ணிட்டு இந்த அக்ஷதையை அந்த ராஜாவினுடைய சிரசில போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புற. அந்த பையனும் பிரம்மச்சாரியோ இல்லையோ, அந்த பையனும் தீர்த்தத்தையும் அக்ஷதையும் எடுத்துட்டு போறான். அரண்மனை வாசலுக்கு போனால் ரெண்டு பக்கமும் துவார பாலகர்கள் நிக்கிறான், செக்யூரிட்டி ரெண்டு பக்கமும் நிக்கிறான். அவன் பார்த்துட்டு பெசாம இருக்கான். இத பார்த்த உடனே ரொம்ப கோபம் வந்துருது. மெனக்கட்டு வரோம் அரண்மனைக்கு, வாங்கோன்னு சொல்ல வேண்டாமோ, யார் வந்தாலும் வரணும் வரணும் சுவாகத்தம் அப்படின்னு சொல்லணும். இவன்னு அலட்சியமா நிக்கிறான் அப்படின்னு கோபம் வந்துருது. பிரம்மச்சாரியோ இல்லையோ, பிரம்மச்சாரிக்கு அவசர புத்தி தான், எங்க போனாலும் அவசர புத்தி. இப்படி ஆயிடுச்சு. ஏன் துவாரபாலகர்கள் வாங்கோன்னு சொல்லல அப்படின்னா, தினமும் வர்றவர் தானே, நம்மதுக்கு வழக்கமா ஒருத்தர் வந்து வந்துட்டு வரும்போதெல்லாம் வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதா, வழக்கமா வர்றவர் தானே அப்படின்னு இருந்துட்டான். இவருக்கு இவர் இப்பதான் முதல்ல வர்றார், அது அவனுக்கு தெரியாது. கோபம் வந்துருத்த அவருக்கு, இத முதல்ல ராஜா கிட்ட சொல்லி திருத்தணும் அப்படின்னு உள்ள போனார். அரண்மனை தர்பாருக்கு போனால் நிறைய வேலையாட்கள் வேலை செய்துட்டு இருக்கா, ஒருத்தராவது இவரை பார்க்கவே இல்லை.
இல்ல பெருக்கிறவன் பெருக்கிறான், முழுகிறவன் முழுகிறவன் முழுகிறான், தட்டுறவன் தட்டுறான், அப்படியே எவ்வளவும் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இன்னும் கோபம் ஜாஸ்தியா விடுச்சு. ராஜா எங்க அப்படின்னு சத்தம் போட்டார். அத்தனை பேரை திரும்பி பார்த்தா, ராஜா எங்க? அந்த புறத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னான். இன்னும் கோபம் ஜாஸ்தியா போயிடுச்சு. இத முதல்ல ராஜா கிட்ட சொல்லி திருத்தணும் அப்படின்னு கிடுகிடு கிடுகிடுன்னு படி ஏறி அந்த புறத்துக்கு போற. அந்த புறத்துல போனா அங்க ரெண்டு ஆட்கள் ஸ்திரீகள் வேலை செய்துட்டு இருக்கா. அங்க படுக்கையெல்லாம் தட்டி வச்சு, படுக்கை மடிச்சு வச்சு, அந்த படுத்துட்ட இடத்த பெருக்கி மொழிகி செய்துட்டு இருக்கா. அவர்களும் இவரை பார்க்கல. அவ்வளவுதான், ரொம்ப கோபம் ஜாஸ்தியா போயிடுச்சு. இப்ப ராஜா எங்க அப்படின்னு சத்தம் போட்டு, ராஜா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அவர் சொன்னான். நான் வந்திருக்கேன்னு ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னா. உடனே ராஜா கிட்ட போய், ராஜன்னு பாடசாலையிலிருந்து பிரசாதம் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னான். அந்த ராஜாவுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு அலட்சிய புத்தி வந்துடுச்சு. அதான் பிராய சமாபன்ன விபத்தி காலே தியோபிபும் சாமலினா பவந்தி. ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக ஒரு 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 அனுஷ்டானம் பண்றோம். அந்த காரியம் ஆக போறதுங்கிற பொழுதுதான் நமக்கு புத்தி வேகமா வேலை செய்யாது, மங்கமா வேலை செய்யும். எங்க அப்படின்னா, அசம்பவம் ஹேம மிருகஸ்ய ஜன்ம ததாபி ராமோ லுலுபே மிருகாயா. ராமாயணத்துல தங்க மான் உண்டா? கிடையாது. சீதை சொல்ற தங்க மான் ஓடுறது அப்படின்னு சொல்ற. அசம்பவம் அப்படி கிடையவே கிடையாது. தங்க மானா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது ஏதோ ஏமாத்தலா இருக்கும், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லணும் ராமன். ஆனால் சொன்னாரா? இல்ல. ததாபி ராமோ லுலுபே மிருகாயா. தங்கமானா? எடுத்துன்னு வரேன் அப்படின்னு கிளம்பி போற. இவ்வளவு பெரிய க்ஷத்திரியன் வீரன் ராமன் ஏன் இப்படி போறாருன்னா, பிராயசமாபன்ன விபத்தி காலி, ஒரு பெரிய கஷ்டம் வரப்போறது. அந்த கஷ்டம் வரப்போகும்போதுதான் புத்தி குறைச்சலா வெளிச்சு. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு ஒண்ணு உண்டு. அவசரத்துல அடுக்கல கூட கை போகாதுன்னு பேரு. அப்படி அவசரம் இந்த காரியம் ஆக போறதுங்கிற பொழுது புத்தி சரியா வேலை செய்யாது. அது மாதிரி இந்த ராஜாவுக்கு ஆயிடுச்சு. என்ன சொன்னான் ராஜான்னா, வச்சுட்டு போ சொல்லு அப்படின்னு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஓஹோ, இந்த வேலையாட்களை சொல்லி பிரயோஜனம் இல்ல, ராஜாவே சரியில்லையே. யதா ராஜா ததா பிரஜாக. ராஜா எப்படியோ அப்படிதானே ஜனங்களும் இருக்கும். ராஜாவே சரியில்லை, அதான் எல்லாரும் அலட்சியமா இருக்கான் அப்படின்னு கோபப்பட்டு அந்த கையில இருந்த அக்ஷதைய அங்க ஓரத்துல ஒரு ஸ்டூல் வச்சிருந்தது. அதாவது மர வேலைகள் பண்ணி ஒரு ஸ்டூல் இருக்கும், அப்படியே கீழே புஷ்பங்கள்லாம் போட்டிருக்கும், அது மேல ஒரு செடி வச்சிருக்கு, அது மேல அங்க வச்சிருக்கு ஒரு செடி வச்சிருக்கு. அந்த அக்ஷதைய வந்து அந்த ஸ்டூல்ல போட்ட போட்டுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து தடதடன்னு கீழே வேகமா ஓடி வந்துட்டேன். கீழே வந்து வெளியில போகும்பொழுது ரெண்டு பக்கமும் வெறும் இடம், செடிகள்லாம் வச்சிருக்கு, சின்ன சின்ன செடிகள். அந்த ஜலத்தை அந்த செடியில கொட்டிட்டு நேரா பாடசாலைக்கு வந்துட்டேன். பாடசாலைக்கு கிருகிருன்னு வேகமா வந்த உடனே அதை பார்த்தார் வாத்தியார். சரி போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு நினைச்சுன்னு பேசாம வந்துட்டேன். அப்புறம் ஆகாரம் எல்லாம் முடிச்சுன்னு வந்தோடனே பாட்டம் ஆரம்பம் ஆறுது 10 மணிக்கு. பார்த்தா வாசல்ல ஜெய ஜெய ஜெஜன்னு ஒரே கூட்டம் வந்துட்டு இருக்கு. வாத்தியார் சொன்னார், என்ன வாசல்ல ஒரே கூட்டமா இருக்கு, என்னன்னு பாருன்னு. போய் பார்த்துட்டு வேகமா வந்து சொன்னார், ராஜா வரார் அப்படின்னு சொன்னார். ராஜா வந்துட்டு இருக்கார் பாடசாலையை நோக்கி அப்படின்னு உடனே, அப்படியா, ராஜா வராரான்னு எழுந்து போய் வரணும் வரணும் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டார் வாத்தியார். இந்த ராஜா வாசல்லையே நின்றுட்டு, இப்ப எனக்கு தீர்த்தம் புரோக்ஷணம் பண்ண பையன் யாரு, புரோக்ஷணம் பண்றதுக்குன்னு வந்தானே அந்த பையன் யாரு, அவனை கூப்பிடும் அப்படின்னா ராஜா. உடனே வாத்தியாருக்கு கவலையா போயிருச்சு. ஏன், என்னாச்சு, ஏதாவது முன்ன பின்ன பண்ணிட்டானா? எனக்கு இன்னைக்கு முடியல, சிரமமா இருந்தது, ஆகையினால அந்த குழந்தைகிட்ட நான் தீர்த்தம் கொடுத்தமிச்சேன், ஏதாவது முன்ன பின்ன நடந்துட்டானா அப்படின்னு கேட்டேன். அந்த பையனை முதல்ல கூப்பிடுங்கோ அப்படின் ராஜா. அவருக்கு வாத்தியார் என்ன பண்ணுவார், அவர் சொன்னார், தப்பா நினைச்சுக்க கூடாது, ஏன் முன்ன பின்ன பண்ணியிருந்தாலும் நான் க்ஷமாபணம் கேட்டுக்கிறேன், தீர்த்தம் புரோக்ஷணம் பண்ணானா கேட்டார். இப்ப முதல்ல இந்த பையனை கூப்பிடுங்க. உடனே அவன் கூப்பிட்டார், வாத்தியார் வந்தா வேகமா, என்னடா பண்ணேன்,
தீர்த்தம் எடுத்துன்னு போனியே, ராஜாவுக்கு தீர்த்தம் புரோக்ஷணம் பண்ணியா? பதிலே சொல்ல மாட்டேங்க, பேசாம அனுப்ப. அவர் என்ன பண்ணான் பையன், முன்ன பின்ன ஏதாவது செய்துட்டானா, என்ன நடந்தது சொல்லுங்க. நான் வேணா இப்ப தீர்த்தம் வேணா புரோக்ஷணம் பண்றேன், அக்ஷதையை போட்டுறேன், உள்ள வாங்கோ. அந்த பையன் இப்ப மந்திரம் சொல்லி எனக்கு தீர்த்தம் புரோக்ஷணம் பண்ணி அக்ஷதையை போடணும் அப்படின்னா ராஜா. உடனே அந்த பையனை கூப்பிட்டார், ராஜாவுக்கு தீர்த்தம் புரோக்ஷணம் பண்ணணுங்கிற சிரசுல அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணி அக்ஷதையை போடு சிரசுல அப்படின்னாரு ராஜா. போட மாட்டேன் அப்படின்னா. அப்படி சொல்லப்படாதரா, ராஜா வந்திருக்க, ராஜாவினுடைய ஆட்சியில நடக்கக்கூடியதான பாடசாலை இது, அப்படி சொல்லப்படாது. நீ ராஜாவுக்கு அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணித்தான் ஆகணும், புரோக்ஷணம் பண்ணு அப்படின்னா. முடியவே கிடையாது, வேற எதை வேணா சொல்லுங்க நான் பண்றேன், அந்த ராஜாவுக்கு நான் தீர்த்தம் புரோக்ஷணம் பண்ண மாட்டேன். ராஜன் நான் வேணா புரோக்ஷணம் பண்ணிடுறேன் அப்படின்னு வாத்தியார். அந்த பையன் தான் புரோக்ஷணம் பண்ணணுங்கிறான் ராஜா. என்ன பண்ணுவார் வாத்தியார், ஏ என்ன நடந்தது, நீ இப்ப புரோக்ஷணம் பண்ணி ஆகணும் ராஜாவுக்கு, ஏன் புரோக்ஷணம் பண்ண மாட்டேங்கிற, புரோக்ஷணம் பண்ணு. ராஜாவுக்கு நடந்துக்க தெரியல, நான் புரோக்ஷணம் பண்ண மாட்டேன். நீ புரோக்ஷணம் பண்ணலன்னா இப்ப இந்த பாடசாலையில நீ இருக்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ராஜாவுக்கு புரோக்ஷணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போ வாத்தியார் மந்திரியை பார்த்து கேட்டார், என்ன நடந்தது சுவாமி சொல்லுங்கன்னு. அப்போ அந்த மந்திரி சொன்னா, அங்க நடந்த அதிசயத்தை சொன்னான். அதாவது இந்த பையன் காலம்பரை தீர்த்தம் எடுத்துன்னு வந்திருக்கான், ராஜா அப்போ ஸ்நானத்துல இருந்திருக்க, அதனால வச்சுட்டு போக சொல்லி ராஜா உத்தரவு பண்ணிட்டார். அந்த பையன் அந்த அக்ஷதைய ஒரு ஸ்டூல்ல வச்சுட்டு வந்துட்டான். என்ன ஆச்சுன்னா, 15 நிமிஷத்துல அவன் வச்ச அக்ஷதை அந்த ஸ்டூல் இருக்கு, அது பலாமரத்துல பண்ணினது. அந்த பலாமரத்துல பண்ணின ஸ்டூல் வேறு விட்டு பெரிய பெரிய பலாமரமா அந்த புறத்துல நிக்கிறது, கொத்து 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 கொத்தா பலாப்பழம் தொங்கிறது அந்த மரத்தை, ஸ்டூல்ல வந்த மரத்துல. இந்த அல்போன்சான்னு போன்சாய் மரம்னு இப்போ ஒன்று உண்டு, போன்சாய் மரம்னா மாடியிலேயே இவ்வளவு பெருசு இருக்கும் மாமரம், குட்டையா இருக்கும், அடி வேறு கிடையாது, ஆணி வேறு கிடையாது. அது மாதிரி கொத்து கொத்தா பலாப்பழம் தொங்கிறது அந்த அக்ஷதை வச்சதனுடைய பெருமை. வெளியில வந்த உடனே அந்த தீர்த்தத்தை வெளியில எங்கேயோ கொட்டியிருக்கான் அந்த பையன். அவன் கொட்டின இடத்துல ஒரு சின்ன ஆலம் செடி இருந்தது, அதை பார்த்தா பெரிய ஆலமரமா வந்து விழுதுகள் தொங்கிறது கொத்து கொத்தா. அந்த பையனுக்கு அந்த மந்திரசக்தி இருக்கு, அந்த பையன் அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணி அக்ஷதையை போட்டான்னா அந்த ராஜாவுக்கு உடனே அந்த வியாதி சரியா போயிடும், அதுக்காக ராஜா போட சொல்றார் அப்படின்னு அந்த மந்திரி சொன்னான். உடனே அந்த வாத்தியார் சொன்னார், நீ இப்போ அந்த ராஜாவுக்கு போடு, போட மாட்டேன், நீ போடலன்னா நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த வித்தையை பூரா நீ என்கிட்ட கொடுத்துடணும், இங்கிருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னா. நான் கிளம்பி போறேன், நான் கிளம்பி போறேன், உங்களுடைய அனுகிரகம் எனக்கு இருந்ததுன்னா போதும். என்ன ராஜா நடந்துக்க வேண்டிய முறையில நடந்துக்கல, அலட்சியப்படுத்திவிட்டான் ராஜா, ஜனங்களும் ரொம்ப அலட்சியப்படுத்துறது, ஆகையினாலே நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அந்த நான் சொல்லிக் கொடுத்த வேதத்தை பூரா கொடுத்துரு அப்படின்னு கை நிறைய ஜலம் எடுத்துட்டு, நான் சொல்லிக் கொடுத்த வேதத்தை பூரா உங்களுக்கே திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி ஜலமாக கொட்டிவிட்டான் கீழே, வேதத்தை பூரா ஜலமாக கொட்டிவிட்டு கிளம்பினான். அப்போ உங்ககிட்ட காயத்ரி இருக்கு, அதையும் கொடுன்னாரு வாத்தியம். அப்போ அவன் சொன்னான், காயத்ரி உங்கள்ட்ட நான் வாங்கினது இல்லையே, என்னுடைய தகப்பனார் எனக்கு கொடுத்தார், உங்கள்ட்ட நான் வாங்கின்ற வித்தியை பூரா உங்கள்ட்ட நான் கொடுத்துட்டேன், காயத்ரி என்னுடைய தகப்பனார் எனக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு, அதை நான் தரமாட்டேன்னு கிளம்பு. அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். அந்த ஜலத்தை கீழே விட்டாரே, அந்த கீழே விட்ட ஜலத்தை பட்சிகள்லாம் வந்து குடிச்சது. சித்திரின்னு ஒரு பட்சி, பட்சிகள் 3 விதம், அதாவது தானியங்களை மாத்திரமே சாப்பிட்டு வளரக்கூடிய பட்சிகள், மாம்சங்களை மாத்திரமே சாப்பிட்டு வளரக்கூடிய பட்சிகள், சின்ன சின்ன பூச்சிகள், இந்த தாவரங்களை சாப்பிட்டு வளரக்கூடிய பட்சிகள் அப்படின்னு 3 விதம். அதுல தானியங்களை சாப்பிடக்கூடிய பட்சிகளுக்கு தித்திரின்னு பேர். அந்த தித்திரி பட்சிகள்லாம் வந்து அந்த தண்ணீர் கீழே சிந்தி இருந்தது, அந்த தண்ணீரை குடிச்ச உடனே அந்த பட்சிகள்லாம் வேதம் சொல்ல ஆரம்பிச்சுடுச்சு.
அந்த பக்ஷிகள்லாம் வேதம் சொன்னதை பார்த்து ஆச்சரியப்பட்டு வந்து மகர்ஷிகள்லாம் சொன்னதுதான் தைத்திரிய சாக்கான்னு பேர். தித்திரி பக்ஷியினிடமிருந்து வெளிப்பட்டது அப்படிங்கிறது தான் தைத்திரிய சாக்கா அப்படின்னு பேர். அவர் போயிட்டார். அவர் என்ன பண்ணினார், நான் நேரா போய் நதியில ஸ்நானம் பண்ணினார். தன்னிடத்துல உள்ள ஒரே மந்திரம் காயத்ரி. இந்த காயத்ரி மந்திரத்தை கொண்டோ சூரியனை உபாசித்தார். சூரியனை நோக்கி தபஸ் பண்ணி சூரியன் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணினதுதான் சுக்ல யஜுர்வேதம் அப்படிங்கிறது. யாஜ்ஞவல்கியர்ங்கிற மகர்ஷி தான் அந்த பிரம்மச்சாரி. அப்படி அந்த யாஜ்ஞவல்கியர்ங்கிறவர் சூரியனுடைய அனுகிரகத்தினால அனுகிரகம் பண்ணினது சுக்ல யஜுர்வேதம்னு பேர். சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம்னு ரெண்டு இருக்கு. சுக்ல யஜுர்வேதம்னா வெள்ள யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம்னா கருப்பு யஜுர்வேதம் அப்படின்னு நாம புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, சுக்லஹா அப்படின்னு சூரியனுக்கு பெயர், கிருஷ்ணஹா அப்படின்னு சந்திரனுக்கு பெயர். சூரியனிடமிருந்து வந்ததுனாலே சுக்ல யஜுர்வேதம்னு பேர், சந்திரனிடமிருந்து கிடைச்சதுனால கிருஷ்ண யஜுர்வேதம்னு பேர். அப்படி புரிஞ்சுக்கணும். சுக்ல யஜுர்வேதம் இங்கிலீஷ் புத்தகத்தில் ஒயிட் யஜுர்வேதா பிளாக் யஜுர்வேதான்னு போட்டிருப்பார். கிருஷ்ண யஜுர்வேதம் கருப்பு யஜுர்வேதம்னு அர்த்தம் இல்லை. சந்திரனிடமிருந்து கிடைச்சது அப்படிங்கறதுனால கிருஷ்ண யஜுர்வேதம்னு பேர். இந்த யஜுர்வேதம் 101 சாகை இருக்கு. அதுல ஒரு சாகை தான் தைத்திரிய சாகாங்கிறது. அப்படி காயத்ரி ஒன்னை கொண்டு ஒரு பெரிய வேதத்தையே அனுகிரகம் பண்ணினார் யாஜ்ஞவல்கியர். அவருக்கு மூலமாக என்ன இருந்தது, காயத்ரி மந்திரம். அதுதான் நகாயத்ரியா பரோ மந்திரா நமாதோ தெய்வத்தம் பரம். காயத்ரிக்கு சமானமான இன்னொரு மந்திரம் கிடையாது. அனைவருக்கும் உபதேசம் பண்ணப்படுறது காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரியை ஒழுங்கா ஜபம் பண்ணணும். காயத்ரி மாத்திரசாரோபி, காயத்ரி ஒன்ன மாத்திரம் ஜபம் பண்ணிட்டு வந்தால் போறோம், அனைத்தையும் சாதிக்கலாம் வாழ்க்கையில. காயத்ரி மந்திரம் தான் நமக்கு அனைத்தையும் கொடுக்கறது, வாக்சித்தியை கொடுக்கறது, நல்ல பிரஜையை கொடுக்கறது, நல்ல படிப்பை கொடுக்கறது, நல்ல எண்ணங்களை கொடுக்கறது, ஆரோக்கியமான சரீரத்தை கொடுக்கறது, நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை கொடுக்கறது, அனைத்தும் கொடுப்பது காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரம் அனைத்து வேதங்களுடைய சாரமாக நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் விஸ்வாமித்ரர் என்கிற மகர்ஷி. விஸ்வாமித்ர ரிஷி தான் காயத்ரிக்கு. அப்படி காயத்ரி மந்திரத்தை நமக்கு அடிப்படையாக கொடுத்து அனைத்து வேதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கார். இதுதான் மகர்ஷிகளுக்கு பெரிய பலம். மகர்ஷிகளுக்கு எப்ப என்ன தேவையோ அதை காயத்ரி மந்திரங்கள் அனுகிரகம் பண்ணும். அவர்கள் மந்திரத்தை மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டே இருப்பா, பாராயணம் செய்துட்டே இருப்பா. அவர்களுக்கு எப்ப என்னென்ன தேவையோ அதை முன்னரே அந்த வேத மந்திரங்களே அனுகிரகம் பண்ணும். தேவதைகள் இன்னொன்னு, மகர்ஷிகள் இன்னொன்னு தேடிந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி இருந்தா அதற்கு காரணம் வேத மந்திரம். அந்த வேத மந்திரத்தை புதுப்பிச்சுண்டே இருப்பதுதான் பிரம்மயஜ்ஞ பிரசனம்ங்கிறது. பிரம்மயஜ்ஞம்னு தினமும் பண்றோம். பிரம்மயஜ்ஞம்ங்கிறது என்ன அப்படின்னா, வேதத்தை சொல்ல சொல்ல அதில் ஒரு தேய்மானம் ஏற்படுறது. அப்படிதானே, ஒரு வண்டி வாங்கினா வண்டி ஓட்ட ஓட்ட என்ன ஆகும், அதுல ஒரு தேய்மானம் வரும். அந்த தேய்மானத்தை எப்படி சரி பண்றது, ஆயில் போடணும். அப்பப்போ ஆயில் போடுறது, வாட்டர் சர்வீஸ் பண்றது, ஆயில் சர்வீஸ், இதெல்லாம் அவ்வப்போது பண்ணினாதான் வண்டி வண்டியா இருக்கும். அது மாதிரி நம்ம இடத்துல உள்ள வேதம் வேதமாக இருக்கணுமானால் அதை புதுப்பிச்சுண்டே இருக்கணும். அந்த புதுப்பிக்கக்கூடியதான அனுஷ்டானம் தான் பிரம்மயஜ்ஞ பிரசனம். தினமும் வேதம் சொல்லணும். இந்த பிரம்மயஜ்ஞம் சொல்றவர்கள் தான் வேத பாராயணம் பண்ண முடியும், வேதத்தினால அனுஷ்டானங்களை பண்ண முடியும். ஏன்னா ஒரு தடவை அந்த வேத மந்திரத்தை சொல்லி நாம அனுஷ்டானம் செய்துட்டால் திரும்பவும் இவன் அந்த வேத மந்திரத்தை சொன்னால்தான் இன்னொரு இடத்துல பிரயோகம் பண்ண முடியும். இப்ப காய்கறி நறுக்கிறோம் கத்தியில, ஒரு நாளைக்கு காய்கறிகள்லாம் நறுக்கியாச்சுன்னா மறுநாளைக்கு காய்கறிகளை நறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை என்ன சொல்றது, அதை கொஞ்சம் சாண பிடிக்கணும். கத்திய சாண பிடிச்சாதான் மறுநாளைக்கு காய்கறிகளை நறுக்க முடியும். அது போலதான் ஒரு இடத்துல ருத்ரேகாதசியில போய் 11 ருத்ரம் சொல்லிட்டா திரும்பவும் இவன் 11 ருத்ரம் சொல்லணும். அப்பதான் மறுநாளைக்கு இன்னொரு ருத்ரேகாதசியில போய் கலந்து கொள்ள முடியும். அவள் 11 சொல்ல முடியலன்னா பிரம்மயஜ்ஞமாகவாவது சொல்லணும். பிரம்மயஜ்ஞமாக சொல்லிட்டால் இவன்ட உள்ள வேதமானது எப்பொழுதும் பிரயோகத்திற்கு தயாராக இருக்கும் அப்படின்னு மகரிஷிகள் அமைச்சு கொடுத்துதான்
பிரம்மயஜ்ய பிரஷ்னம் அப்படிங்கிறது. அப்படி மகரிஷிகள்லாம் பிரம்மயஜ்ய பிரஷ்னம் சொல்லிண்டு வேதத்தை புதுப்பிச்சுண்டு அப்படியே இருந்து தேவதைகளை ஆராதிச்சிருக்கான் பகவானுடைய அனுகிரகத்தை கொண்டு. அப்படி பகவான் உத்தரவு பண்ணி மகரிஷிகள் தேவதைகளை உத்தேசித்து செய்யறான். தேவா ஊச்சுஹூ, அப்போ தேவதைகள்லாம் சொல்றா, தேவதேவ ஜெகந்நாத விஜ்ஞப்திம் சுணுனஃ பிரபோ ஹர்ஷகாலோஜமஸ்மாகம் தஸ்மாத்தும் வரதோபவா. பகவான பிரார்த்தனை பண்றா தேவதைகள், பகவன் கிருஷ்ணா தேவதேவா ஜெகந்நாதா ஹே பிரபோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். ஸ்தானேஸ்மின் துருஹினோ வேதானு நஷ்டான் பிராப புனஸ்துவயம், எல்லாமே போயிடுத்து, எல்லாமே நம்ம கைவிட்டு போயிடுத்தேன்னு நாங்கள் எல்லோரும் கவலைப்பட்டு இருக்கும் பொழுது அனைத்தும் திரும்பி கிடைச்சது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. விஜயபாகான் வயம் பிராப்தாக துத்பிரசாதா திரமாபதே, வேதம் மாத்திரமில்ல யஜ்யங்களுடைய பாகங்களும் எங்களுக்கு கிடைச்சது, நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ரமாபதே. ஸ்தானமேதத்தின சிரேஷ்டம் பிருத்திவியாம் புண்ணியவர்தனம் புக்தி முக்தி பிரதம் சாஸ்து பிரசாதாது பவத சதா. இதே போல எங்களுக்கு மேன்மேலும் ஹவிர்பாகங்கள் கிடைச்சுட்டே இருக்கணும், வேதங்கள் தொடர்ந்து வாழையடி வாழையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும், உங்களுடைய அனுகிரகம் எங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். இந்த வேத மந்திரங்கள் யஜ்யங்கள்னாலே அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும், முக்தியும் கிடைக்கணும். காலோப்பியம் மகாபுண்ணியா பிரம்மக்னாஹ ஆதிவிசுத்தி கிருது தத்தாட்சயகரம் சாஸ்து வரமேவம் ததசனஹா. ஹே பகவன், எங்களுக்கு இந்த காலம் இருக்கே உத்தான ஏகாதசி காலம், இந்த காலத்தில் மக்கள் அனைவரும் செய்யக்கூடியதான காரியங்களுக்கு நாங்கள் பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்யக்கூடிய சக்தியை எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு பகவானிடத்திலே தேவதைகள் பிரார்த்தனை பண்றான். விஷ்ணு ருவாச்சா மமாப்யேதத் விரதம் தேவாஹ யத்பவத்பிருதாஹிருதம் ததாஸ்து சுலபம் தேஜது பிரம்மக்ஷேத்ரமிதி பிரதம் சூரியவம்சோத்பவோ ராஜா கங்கா மாத்ரா நயிஷ்யதி சாசூரிய கன்யயா சாத்ர காலிந்தியா யோகமேஷ்யதி யூஜம் ச சர்வே பிரம்மாத்யாஹ நிவசந்து மயா சஹ தீர்த்தராஜேதி விக்யாதம் தீர்த்தமேதத் பவிஷ்யதி சர்வபாபானி நஷ்யந்தி தீர்த்தராஜஸ்ய தரிசனாத். இதை கேட்ட உடனே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்றார். எனக்கும் இதே எண்ணம் தான், இந்த காலத்தில் அனைவரும் செய்யக்கூடியதான ஜபமாகட்டும் ஹோமமாகட்டும் யஜ்யங்களாகட்டும் அனைத்தும் பரிபூர்ணமாக கிடைக்கணும், ததாஸ்து அப்படின்னு நான் சொல்றேன், ஆசீர்வாதம் பண்றேன். மேலும் இந்த பிரதேசம் இருக்கு பிரயாக, இந்த பிரதேசம் இருக்கே, இந்த பிரதேசமானது ரொம்ப பெரிய விஸ்ருதியாக வரப்போறது, பிரசித்தமாக வரப்போறது. யாருனாலேன்னா சூரிய வம்சோத்பவோ ராஜா கங்கா மத்ரா நயிஷ்யதி, சூரிய வம்சத்துல ஒரு ராஜா பிறந்து கங்கையை இந்த இடத்துக்கு கொண்டு வரப்போறார். சர்வ பாபா நினைச்சந்தி தீர்த்தராஜஸ்ய தரிசனாது, தீர்த்தராஜான்னு கங்கைக்கு வேறு, அந்த கங்கை இங்க பிரவாகமாக ஓடி வரப்போறது. இதை பார்த்த மாத்திரத்திலேயே அனைவருக்கும் எல்லா பாபங்களும் போக போறது. சூரியே மகரகே பிராப்தே ஸ்நாயினாம் பாபநாசனஹா, சூரியே மகரகே பிராப்தே. மகர ராசியில சூரியன் பிரவேசிக்க கூடியதான காலம் தைமாசம். இந்த தைமாசத்துல யார் இங்க வந்து ஸ்நானம் பண்றார்களோ அவர்களுக்கு அனைத்து பாபங்களும் போகும். காலோப்பியேஷ மகா புண்ணிய பலதோஸ்து சதாடுநாம் சாலோக்கியாதி பலம் ஸ்நானீஹி மாகே மகரகேரவோ. மாக மாசத்திலேயும் மகர மாசத்திலேயும் தைமாசம் மாசி மாசங்கள்ல இங்க வந்து ஸ்நானம் செய்வதனாலே அனைத்து பாவங்களும் தீரும். நாரதூவாச்ச ஏவம் தேவான் தேவதேவஹ ததுக்தா தத்ரீவாந்தர்தானம் தானபாதானமாகாத் சவேதாஹ தேவா சர்வே பியம்சகைஸ்தே பிரதிஷ்டம் அந்தர்தானம் பிராப்துரிந்திராதயஸ்தே. அப்படி பகவானுடைய அனுகிரகத்தை வாங்கிண்டு தேவதைகள் சந்தோஷமாக அங்கிருந்து அந்தர்தானமானார்கள். பகவானுடைய சன்னிதியிலிருந்து அந்தர்தியானமானது மறைஞ்சு போனார்கள். கார்த்திகே துளசி மூலே யோர்ச்சஜேது ஹரிமீஸ்வரம் பக்தேவ நிகிலான் போகானு அந்தே விஷ்ணு புறம் பிரதேத்து. அப்படி சொல்லி இந்த கார்த்திக மாசத்திலே உத்தான ஏகாதசி, அதற்கு மறுநாள் வரக்கூடியதான துவாதசி, இந்த தினங்கள்லே பகவானுக்கு நாம் நன்றி செலுத்தணும்.
பகவானுடைய அனுகிரகத்தினாலே தான் நமக்கு வேதம் கிடைச்சிருக்கு, யஜ்யங்கள் கிடைச்சிருக்கு, ஐஸ்வர்யங்கள் கிடைச்சிருக்கு. இதற்கு பகவானுக்கு நாம நன்றி செலுத்துவதாக அமையணும் அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். புருஷருவாச்சா இத்தஜா கதிதம் பிரம்மன் பிரதமோர்ஜஸ்ய விஸ்தராது தத்ரஜா துளசி மூலே விஷ்ணோ பூஜா த்வஜோதிதா தேனாஹம் பிரஷ்டுமிச்சாமி மாஹாத்மியம் துளசீவனம் கதம் சாதி பிரியா தஸ்ய தேவதேவஸ்ய சாரங்கினஹ கதமேஷா சமுத்பன்ன கஸ்மின் ஸ்தானே ச நாரதா. மேற்கொண்டு புருஷு கேட்கிறார் நாரத சுவாமி கிட்ட, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த சரித்திரங்கள்லாம் கேட்க கேட்க, இதுவரையிலும் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு புருஷு சொல்றார். நமக்கும் அதேதானே, நாமும் இதை கேள்விப்பட்டது இல்லையே சொல்றார். இது கேள்விப்பட்டதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த உத்தான ஏகாதசியினுடைய பெருமை கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கு, மேற்கொண்டு நான் கேட்கணும்னு விரும்புறேன். பகவானுடைய அனுகிரகம் இவ்வளவு இருக்கே நமக்கு, பகவான் வேதத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், யஜ்யங்களை காண்பிச்சிருக்கார், இதெல்லாம் நீங்கள் செய்தால் போரும் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும்னு நீ போய் கஷ்டப்பட்டு மரம் ஏறி அந்த தேனடைய அறுத்து எடுத்துன்னு வந்து அதை பிழிஞ்சி அதை ஃபில்டர் பண்ணி அதை பாட்டில விட்டு அதை உத்தரணியில எடுத்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லப்பா, நான் தேனை பாட்டில விட்டு கொடுக்கறேன், நீ அதை எடுத்து வாயில விட்டுக்கோங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு பகவான் வேதங்களையும் யஜ்யங்களையும். கையில கொடுக்கிற அதை நாம வாங்கி வாயில விட்டுக்கணும், அவ்வளவுதான் பாக்கி. ஆனால் அது கூட முடியல நம்மால், அதையும் நம்ம வாய் திறந்துக்கிறேன் நீயே வாயில விட்டுடு அப்படின்னு சொல்ற நிலைக்கு வந்துட்டோம். பகவான் அப்படி எசன்ஸாக நமக்கு கொடுத்துருக்கார் யஜ்யங்கள் வேதங்கள். தேன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, தேன் அது எடுக்கிறவர்கள் கேட்டா தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரத்துல ஏறி உடம்பு பூரா துணியை சுத்திண்டு கடிக்கும், அது தேனி கொட்டும், அதை சகிச்சென்று அந்த தேனடையை எடுத்துன்னு வந்து அதை பிழிஞ்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து நமக்கு கொண்டு கொடுக்கறோம். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எடுப்பானே அப்படின்னா, அப்படி எடுக்கலன்னா தேனுங்கிற ஒரு வஸ்து இல்லைன்னா நமக்கு ஒரு நல்ல மருந்து பொருள் கிடையாது, நல்ல உணவுப் பொருள் நமக்கு கிடைக்காது. மருந்துகள் பண்றதுக்கு தேன்கிறது ரொம்ப அவசியம், அது இல்லைன்னா நமக்கு தேன்கிற பொருளே கிடைக்காது. அப்படி நமக்கு பகவான் கொடுத்துருக்க, நீ கஷ்டப்பட்டு வேதத்தை கண்டுபிடிக்க வேண்டாம், நீ வேதம் என்ன சொல்றதுன்னு நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நான் சொல்லிக் கொடுக்கறத நீ அப்படியே சொல்லு அப்படின்னு பகவான் இவ்வளவு அனுகிரகம் பண்ணின பகவானுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா? கஷ்டம் வரும்பொழுது நாம் பகவானை திட்டுவோம், சுகம் வரும்பொழுது பகவானுக்கு நன்றி சொல்ல மறந்துடுவோம். திடீர்னு நமக்கு ஏதோ லட்சம் ரூபாய் பணம் வருது அப்படின்னா, ஏதோ பகவானுடைய அனுகிரகத்தினாலே மகாலட்சுமியனுடைய அனுகிரகத்தினாலே ஐஸ்வர்யம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல மறந்துடுவோம். ஆனால் ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா, இந்த பகவான் இத்தனை நாளைக்கு ஆராதிச்சு என்ன பிரயோஜனம், ததஸ்கிம் கை கொடுக்கலையே அப்படின்னு முதல்ல பகவானை தான் திட்டுவோம். அனைத்தையும் வாங்கிப்பார் பகவான், கோவிலுக்கு எத்தனை பேர் வரா, எல்லாருக்கும் பலவிதமான கோரிக்கைகள் இருக்கு. பகவானே சொல்ற, நாலு பேர்கள் என்னை எப்பொழுதும் பார்க்கறதுக்கு வருவா, யாரு? பகவத்கீதையில சொல்ற, கீதையில சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷபா, நாலு விதமாக நான் பூஜிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்றேன். யார் யார்கள் நாளே அப்படின்னா, ஆர்த்தகா கஷ்டப்படுறவன், கஷ்டப்படுறவன் கோவிலுக்கு வருவான். ரெண்டாவது ஜிக்யாசுகு, ஞானத்தை அடையணும் மோட்சத்தை அடையணுங்கிறவன் வருவான். அர்த்தார்த்தி கடன் ஜாஸ்தியா இருக்கு, ஆம்படியா சொன்னத்தை கேட்க மாட்டேங்கிறா, பணம் வேணும் நகை வேணும், ரீசண்டா வந்த புடவை வாங்கணுங்கிறா, கையில பணம் இல்லை, ஏதோ ஒரு கோரிக்கைக்கு தான் கோவிலுக்கு வருவோம். அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபா, ஞானி இவர்கள் நாலு பேர் தான் என்ன பார்க்க வருவார்னு பகவான் சொல்றார். அப்படி முதல்ல யாரு? ஆர்த்தகா கஷ்டப்படுறவன் பகவான்கிட்ட வருவான். வந்து என்ன சொல்லுவான்? இத்தனை நாளா உன்னை பூஜிச்சுட்டு இருக்கேன், பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறியே, உன்னுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அங்க என்ன யோசிக்கணும், அவரவர்கள் பண்ணின தப்பு அவரவர்களுக்கு தெரியும், நாம் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவரவர்களுக்கு தெரியும்.
உண்மையா என்ன சொல்லணும், என்ன பிரார்த்தனை பண்ணணும்? நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியும். இவ்வளவு தப்பு பண்ணினவனுக்கு ஒரு வேஷ்டியை கொடுத்து கட்டிக்கிறதுக்கு, ஒரு சாப்பாடு கொடுத்து, ஒரு மனைவியை கொடுத்து, குழந்தைகளை கொடுத்து, வீடு கொடுத்து, வாசல் கொடுத்து, இவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கியே, நியாயமா இது அப்படின்னு கேட்கணும். பகவான்கிட்ட அப்படி கேட்கணும், நியாயமா இது, நான் பண்ணாத அக்கிரமம் உண்டா, எனக்கு இவ்வளவு கொடுக்கறையே அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு நாம மாத்தி கேட்கணும் பகவான்கிட்ட. மத்சமஃபாதகே நாஸ்தி பாபக்னே தொத்சமானஹி. பகவத் பாதாச்சாரியார் சொல்றார், மத்சமஃபாதகே நாஸ்தி, என்ன மாதிரி பாபம் பண்ணவன் உலகத்துல ஒற்றுமையும் கிடையாது. அதே சமயம் பாபக்னே தொத்சமானஹி, பாபத்தை போக்குறதுல உனக்கு சமானமாக இன்னொருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்ற. அதுபோல பகவான்கிட்ட போய் நாம நன்றி சொல்லணும், இவ்வளவு பண்ணினாலும் எனக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து, ஒரு சாப்பாடு கொடுத்து பண்ணிருக்கையே பகவான், ரெண்டுதான் நம்முடைய வாழ்க்கையில் அனுகிரகம் பண்ற, கட்டிக்கிறதுக்கு வஸ்திரம், சாப்பிடறதுக்கு ஆகாரம், இது ரெண்டுக்கும் யாருக்குமே பஞ்சம் வராது. இது ரெண்டும் கட்டாயம் ஒவ்வொருடைய ஆயுஷ்காலம் முடிய கிடைக்கும்படியாக பகவான் டெபாசிட் பண்ணிருக்க. வஸ்திரம் இல்லாம யாராவது தெரியறாளா? கிடையாது. சாப்பிட ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாளா? கிடையாது. இது ரெண்டும் கிடைச்சிடும். இதுக்கு மேற்கொண்டும் நாம பணம் காசு வரல, அது வரல, இது வரலங்கிறது அதிகப்படியாக நாம பகவான்கிட்ட கேட்கிறோம். அது அவரவர்களுடைய பிராரப்த வசாத்து அமையும், அனுகிரகம் பண்ணுவார். அதையும் அனுகிரகம் பண்றார் பகவான், ரொம்ப நாளா கேட்கறான் பரவாயில்ல அப்படின்னு அனுகிரகம் பண்றார். அப்படி பார்க்கணும். அப்படி பகவான் நமக்கு இவ்வளவு தூரம் வேதத்தையும் யஜ்ஞத்தையும் கொடுத்ததுக்கு நாம பகவானுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கறத நான் அண்ணா தெரிஞ்சின்றேன் அப்படின்னு புருஷ சொல்லி மேற்கொண்டு என்ன கேட்கிறார், பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரே பகவான், பகவான் சந்தோஷப்படுறது மாதிரி நான் ஏதாவது பண்ணணும்னு பார்க்கிற பொழுது துளசியினாலே பகவானுக்கு பூஜை பண்றது ரொம்ப பலனை கொடுக்கும் அப்படின்னு தோன்றது. துளசியினுடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கறத சொல்லணும் அப்படின்னு அடுத்த அத்தியாயத்துல கேட்க ஆரம்பிக்கிறார். அந்த அத்தியாயத்தினுடைய பெருமைகளை நாளைய தினம் பார்ப்போம் என்று சொல்லி இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்வஸ்தி ப்ரஜாபியஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேன மஹீம் மஹீஷாஹ. கோபிராமணேபியஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தாஃ சுகினோ பவந்து. பிருத்வீ சஸ்யஜாலினி தேசோஜம் க்ஷோபரஹிதஃ. ப்ராஹ்மணாஃ சந்து நிர்பயாஃ. அபுத்ராஃ புத்ரிணஃ சந்தோ புத்ரிணஃ சந்து போத்ரிணஃ. அதனாஃ சுகனாஃ சந்தோ ஜீவந்து சரதாம் சுதம். லாபஸ்தேஷாம் தேஸ்தேஷாம் க்ருதஸ்தேஷாம் பராபவஃ. தேஷாமிந்தே வரஷ்யாமோ ஹ்ருதஜேஷு ப்ரதிஷ்டிதஃ. கோபிகா ஜீவனஸ்மரணம். நமஃ பார்வதீ பதஜே. சத்குரு ஸ்வாமினஹ ஜெய்.